ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன்னூப்கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு இதில் நான் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார லெவலான கிரியேட் ஓப்பனிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பண்ணணும் சொல்லி நாட்கள் வந்து தள்ளிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா கேரக்டர் வச்சர் ஈவெண்ட் வந்துச்சு, ஐஓஎஸ் ரிலீஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக வேற மாதிரியான ஒரு கிளாசிக் கிரியேட் ஓப்பனிங் தான். ஒன்றும் இல்லை, பத்து இல்லை, ஐம்பது இல்லை, மொத்தம் 300+ கிளாசிக் கிரேட்ஸ், ஃப்ரீ கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை தான் இன்னைக்கு இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள போகிற முடியும். மறக்காம டைசன்னூப்கேமர் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கூட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த கிரேட் ஓப்பனிங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம் அப்படின்றவர் தான். ஓ மை காட், 380+ கிளாசிக் கிரேட் ஓப்பனிங் வேற மாதிரி. ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நமக்கு கிரேட் ஓப்பன் வீடியோ அனுப்புன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்க. ஒரு சில வீடியோஸ் என்னால் பார்க்க முடியல, அதுக்கு வந்து தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஓ மை காட், அந்த த்ரீ வீலர் பைக்கை என் கண்ணு முன்னாடி காட்டாதீங்க. நானும் அந்த ப்ரீமியம் கிரேட்ல எடுக்கணும்னு நினைச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்கிராப்ன்ட்டு. ப்ரீமியம் கிரேட் 50, 59 சப்ளை கிரேட்டு, 1000+ மேலே ஸ்கிராப். ஓ மை காட், 144 ப்ரீமியம் ஸ்கிராப். ஏங்க பப்ஜி விளாண்டிங்களா இல்லையாங்க, வெறும் ஸ்கிராபாக சேர்த்து வச்சுருக்கீங்க. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிரேட் ஓப்பனிங் வந்து பண்ண போகிறாரு. நம்ம இந்த ப்ரீமியம் கிரேட்டை பார்த்துலாம் ஆட போகிறதில்ல, அசர போகிறது. ரீசன் என்னென்னா நம்மளே வேற மாதிரி ஓப்பனிங் பண்ணியிருந்தோம். மேலே ஐ பட்டனில் வீடியோ லிங்க் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, இன்றைக்கி வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே கே ஸ்ட்ரீம்ஸ். அவரோட யூடியூப் சேனலில் இது வரைக்கும் ராயல் பாஸே போடாத பர்சன்ஸ்க்கு ராயல் பாஸ் போட்டு தரணும் அப்படின்ற எண்ணத்தில் மொத்தமாக 50 ராயல் பாஸ் கிவ்வே பண்ணிட்டுருக்காரு. ஸோ டெய்லி அவரோட சேனலில் சோலோ மேட்ச் வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு தான் நடக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் தான் நடக்குது. ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டெய்லி சோலோ மேட்ச் நடக்கும். டாப் 5 பிளேயர்ஸ்க்கு வந்து ராயல் பாஸ் கிவ்வே, ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் தான் கண்டக்ட் பண்ணுவார். ஸோ மறக்காமல் அவரோட யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ராயல் பாஸை வின் பண்ணுங்க. இந்த கிவ்வே பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி அவரோட சேனலில் வீடியோ பண்ணியிருக்காரு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 10 கிரேட்டு. வாவ், பேக் பேக் ஸ்கின்னு நைஸ், ஃபர்ஸ்ட் 10 கிரேட்டில் பேக் பேக் ஸ்கின்னு கேரண்டட் இல்லாமல். வாவ் 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 வாவ், சூப்பருங்க, சூப்பர். 2 லெஜெண்டரி வந்து கிடச்சிருக்குது, வேற மாதிரி அடுத்த ஃப்ளார் வந்து இறங்குது. பட் ஆனால் நம்ம கிரேட் லெவலில் வரலங்க, நம்ம முதல்ல 5 லெஜெண்டரி எடுத்துடும். என்ன ப்ரோ உங்களுக்கு லக் கம்மியாக இருக்குது ப்ரோ? வாவ், நல்ல ஹெல்மெட்டு. ஏன்னா அடுத்ததில் நமக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் கிடச்சிச்சு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் இருக்குது, வேற லெவலாக இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததில் என்ன கிடைக்குது, இதில் கேரண்டட் மட்டும் தானா? இல்லை இல்லை, இடையில வந்து ஒரு லெஜெண்டரி கிடச்சிருக்கு. நைஸ், ஓகே, ஃபைன், ஓகே ஓகே ஓகே. வாவ், சூப்பருங்க, உண்மையாலுமே சூப்பர். பட் ஆனால் M7 கிடச்சிருந்தா இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஹையர் லெவலில் இருக்க லெஜெண்டரி வந்து கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து கேரண்டட் வந்து கிடையாது, ஏன்னா 30க்கு மட்டும்தான் கேரண்டட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே எல்லாம் சும்மா. எனக்கு தெரிஞ்ச ப்ரீமியம் கிரேட் 30 சேருங்க, 30 ஓப்பன் பண்ணுங்கள், ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறதா இருந்தால். மற்றபடி விட்டுருங்க கைஸ், இல்லைன்னா அது டோட்டலாக வேஸ்ட்டு தான். ப்ரீமியம் கிரேட் ஓப்பன் பண்ணியே 14 RP போயிட்டாருங்க. இருந்தாலும் 24 மீதி இருக்கிறது, அதை அடித்து ஓப்பன் பண்ணி அந்த M7 எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ஜி சட்டி மாட்டேங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டாங்க, அம்புண்டு நல்லவங்க கிடையாது. வாவ் வாவ் வாவ், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒவ்வொரு 10க்கும் அப்படியே ஆர்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிளாசிக் கிரேட் ஓப்பன் பண்ணுறப்ப மேக்ஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஸ்கிராப் வச்சுருந்தாருங்க. எங்கே 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 பாருங்க, 1219 ஸ்கிராப். இதை தாண்டி வேறு கிளாசிக் கிரேட் வச்சுருந்தாரு. இங்கே பாருங்கள், 329 கிளாசிக் கிரேட்டு. ஆடா சாமி, இங்கே பாருங்கள், யூஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறாரு. கிளாசியர் இருக்கா அவர்கிட்ட? தரலையே, எதுக்காக ட்ரை பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்டு 10. ஸோ ஃபர்ஸ்ட்டு 10ல் ஏதாவது கிடைக்குதா? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. செகண்டு 10லேயே ஒன்றுமே இல்லை. வாவ், லெஜெண்ட்ரி. வாவ், விக்டர் ஸ்கின்னு. நைஸ் நைஸ், நல்ல லெஜெண்ட்ரிலாம் கொடுக்குறாங்களேங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது புஷ்ஷாக போச்சு, அடுத்ததும் புஷ்ஷாக போச்சு. யாஹா, அற்புதம், அவர்களம். அந்த மனுஷன் அவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருப்பார், அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கரையுது பாருங்கள். எல்லாம் வீணாக போனாகிட்டோம், ஒன்றுமே இல்லை. இதுக்கு ப்ரீமியம் கிரேட்டே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படிலாம் கிரேட் சேர்க்குறவங்களுக்கு இந்த இதை பார்த்தா மனசு வெம்பீர் வாங்கிலேங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்கணும்? அங்கே பாருங்கள், டேய் பப்ஜி சத்தியமாக விளங்க மாட்டிங்கடா, உண்மையாலுமே சொல்கிறேன். பாவமே அந்த மனுஷன், ஐயோ எவ்வளோ வருஷமாக சேர்த்து 26 போயிட்டாருங்க அதுக்குள்ளே. ஐயோ சாமி, என்ன ஓ சப்ளை கிரேட் ஓப்பன் பண்ணுறா, நான் மறந்துட்டு. இன்னுங்க இது 59 தான் இருக்குன்னு பயந்துட்டேன். சப்ளையில் ஏதாவது பெர்மனெண்ட் கிடைக்குதா? இல்லை இல்லை இல்லை.
ஸ்கிப் அடி ஷூட்டார். இதில் ஒன்றுமே இல்லை, சப்ளை கிரேட் வந்து சப்பு சப்புன்ற அடித்து விட்டது. ஸோ இப்போ வந்து சம்பிரதாய படி கிளாசிக் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 219 இருக்கு, 300 இருந்ததில் அவரை 100 ஓப்பன் பண்ணி விட்டாருங்க. ஏங்க இவரும் கிளாசியர் தாங்க எடுக்க ஆசைப்படுறாரு, நம்ம ஆளுங்க இவர். எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி நிறைய சேர்த்து வச்சு ஓப்பன், நிறைய சேர்த்து வச்சா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ப்ரீமியம் கிரேட்டில் எனக்கு இருந்த லக்கு மாதிரி உங்களுக்கு இல்லை ப்ரோ, பரவாயில்ல. ரொம்ப நேரம் கழிச்சு லெஜெண்ட்ரி கொடுத்துருக்காங்கப்பா, ஏ வா சூப்பர், நல்ல லெஜெண்ட்ரி. இப்போ தான் லெஜெண்ட்ரிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இல்லை, இதை நான் கிளாசியரை கொடுத்துட்டாங்க. ஓ மை காட், இவ்வளோ சேர்த்து வைக்கணுமா, இவ்வளோ சேர்த்து வச்சா கிடைக்குமா? ஓ நோ நோ நோ, நானும் எவ்வளவோ ஆசைப்படுறேன், இருந்தாலும் எவ்வளவோ இது இதுக்கு 300 சில்லறங்க, அவ்வளோ அவ்வளோ சேர்த்து வைக்கணுமா ஒரு கிளாசியருக்கு, முடியுமா? நான் அங்கே பாருங்க அழகு, அப்படியே ஷெல்லா குட்டி, ஷெல்லா குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே பாருங்க அடுத்து ஓப்பன் பண்ணுறாரு, மனுஷன் அப்படியே குதூகலமாக இருந்திருப்பாரு. இனிமேல் கிளாசிக் கிரேட்ல எதுவுமே வேணாங்க, தலைவனே எடுத்துட்டாப்புல, இதுக்கு மேலே என்ன வேணும்? அங்கே பாருங்க அப்பயும் வந்து 100 கிரேட்டுக்கு மேலே வச்சிருக்காரு. இருந்தாலும் நம்ம மனசு தேத்துறதுக்காக ஓப்பன் பண்ணுறாரு, நம்மளும் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ப்ரோ இதை விட பெட்டர் லக் எனக்கு இருக்குது ப்ரோ அப்படின்னிங்கன்னா எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. 300 கிரேட் சேர்த்து வச்சு கிளாசியர் எடுத்தாரா, அங்கே பாருங்கள் ஆர்பிஎச் நார்மலாக மேக்ஸ் பண்ணுறாரு. ஓ இந்த யூஎஸ்சிக்காக ட்ரை பண்ணுறாரா, கிடச்சாலும் கிடச்சிருவோம், நம்ம வாய் வேற கமெண்ட் இருக்க மாட்டேங்குது, நம்ம ஏதாவது சொல்ல. அவர் யதார்த்தமாக எடுத்து விட்டாருன்னா பதார்த்தமாக நமக்கு வந்து பங்கமாகி போகும். இருந்தாலும் இங்கே என்னங்க பப்ஜி இதெல்லாம், நம்மளும் சேர்த்து வைக்கிறேங்க, சேர்த்து வைக்கிறோம். எங்கே இப்போ 20 கிரேட் தான் இருக்குது, புஸ்ஸாக போச்சு. அடுத்த ஃப்ளார் யூஎஸ்சி யூஎஸ்சி யூஎஸ்சி, நிறைய பேர் அந்த யூஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க. கொமான் யூஎஸ்சி, யார் யார்கிட்ட அந்த யூஎஸ்சி ஃப்ரீயாக ரொம்ப கம்மியான கிரேட்லேயே எடுத்தீங்க? இவருக்கு நான் சொல்கிறேன் உண்மையாலுமே பெரிய லெவலில் லக்லாம் இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது. பட் ஆனால் கிளாசியர் எடுத்துட்டாருங்க, என்ன லக்கு இருந்து இல்லாமல் போய் என்ன பிரயோஜனம்? அங்கே பாருங்கள் கிளாசியர் அழகாக எடுத்துட்டாப்புல, எடுத்து இவ்வளோ சேர்த்து வச்சு ஒர்த்தே இல்லை தான், ஒத்துக்கிறேன். பட் கிளாசியர் ஒர்த்து. ஸோ நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே, ஏங்க இவர் கிரேட் ஓப்பன் பண்ணியே ஆர்பியை மேக்ஸ் பண்ணி விட்டாருங்க, 50 ஆர்பி வேறையா, கிரேட் ஓப்பன் பண்ணியே மேக்ஸ் பண்ணிடுறது யார மாதிரி. அப்போ அப்போ இதில் இருக்க 3-wheeler எடுப்பார், அங்கே பாருங்க மேக்ஸ் பண்ண, ராயல் பாஸ் மேக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு, வேற மாதிரி தலைவா. அங்கே பாருங்க ஆர்பி மேக்ஸ் பண்ணிட்டாருங்க, இப்படியும் ஆர்பி மேக்ஸ் பண்ணலாம், புது ட்ரிக்குப்பா. கிரேட் ஓப்பனிங் சேர்த்து வைங்க, ஓப்பன் பண்ணுங்க, கிடைக்கும். இங்கே பாருங்க, ஏன்னா கிளாசியர் தாங்க எனக்கு மனசை உறுத்துதுங்க, அப்படியே அப்படியே நெஞ்ச பறாண்டுது. நீயும் சேர்த்து வைடா டைசன், 300 300 எங்கே சேர்க்கறது, 30 சேர்த்த உடனே மனசு ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணுன்னுது. எங்கே அங்கே பாருங்க அழகாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓரளவுக்கு நல்ல லக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும், நல்லா இருக்கு. அங்கே பாருங்க குதூகலத்தை, நாளாக எடுத்தேன்னு வைய, வேற மாதிரி இருக்கும். எங்கே நல்லாயிருக்கு பிரதர், நமக்கு வந்து கிரேட் ஓப்பனிங் அனுப்புறதுக்காகவே நிறைய பேர் வந்து கிரேட்ஸ் வந்து சேர்த்து வைக்கிறீங்க. அது நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் என்னோடய வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா வீடியோஸும் போட முடியாது, ஒன்றோட ஒன்று வந்து பெஸ்ட்டாக இருக்கனால தான் அந்த மாதிரி இது. ஆனால் அனுப்புகிற அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி கைஸ், ஏன்னா அவங்க டேட்டா செலவு பண்ணி அனுப்புகிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் பெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன், ஸோ டோன்ட் வரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேட் ஓப்பனிங்கை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு கிரேட் மொத்தமாக சேர்த்தா வர்த்துன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு கிளேசியர் எடுத்து எவ்வளோவா அன்லக் இருந்தோ அந்த கிளேசியரை தூக்கிட்டார். நம்மளும் ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன்னுபிஎம்மில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோலேருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.